மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ திங்க் எல்லோரும் சேஃபாக தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லாக்டவுனில் வீட்டிலையே சேஃபாக இருங்க, வெளியில் எங்கேயும் போகாதீங்க, உங்கள் உடம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, எல்லோரும் இந்த லீவில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஹாப்பியாக இருக்கீங்க இல்லையா? பட் இருந்தாலும் ஸ்கூல் போக முடியலை, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியலை, ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட முடியலை அப்படின்ற ஃபீலிங்ஸ் எல்லாருக்கும் இருக்குது தானே? எப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? டீச்சர்ஸ் நாங்களும் அப்படி தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த லீவில் எல்லோரும் என்ன லேர்ன் பண்ணீங்க? கண்டிப்பாக சில பேர் ஏதோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இந்த லீவ் டைமை நம்மளோட நாலேஜை க்ரியேட் பண்ண நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸை எடுத்துக்குவோம். ஸோ எதுலையெல்லாம் வீக்காக இருக்கோமோ அண்டு எதுலையெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கோமோ அது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்ட் மேக்ஸை பற்றி பார்ப்போம். மேக்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு சில பேர் வந்துட்டு ஐயோ அது ரொம்ப கஷ்டம், எனக்கு மேக்ஸே வராது அப்படின்ற நெகட்டிவ் தாட்ஸை சொல்லுவாங்க. மேக்ஸை ஈஸின்னு நினச்சா ஈஸி, கஷ்டம்னு நினச்சா கஷ்டம். ஸோ மேக்ஸை பொறுத்தவரை என்ன அப்படின்னா கஷ்டம்னு எதுவுமே கிடையாது, ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நல்லா புரிஞ்சுக்கிட்டு இன்ட்ரெஸ்டோட படிச்சிங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈஸி தான். ஸோ மேக்ஸை பொறுத்தவரை லாஸ்ட்டு கிளாஸஸில் என்ன லேர்ன் பண்ணிங்களோ அதோட கண்டினியூட்டி தான் நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், மல்டிபிள் ஃபேக்டர்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ், மெஷர்மெண்ட், டேட்டா ஹேண்ட்லிங், இது எல்லாமே ப்ரீவியஸ் கிளாஸஸில் படித்தது தான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் கண்டினியூவாக வரும். ஸோ பேசிக்லேருந்தே டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்ததை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ டீச்சர்ஸ் நடத்துகிறத நல்லா கவனிங்க, புரியலை அப்படின்னா உடனே டவுட்ஸை கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க, ஹோம் ஒர்க்ஸ் பண்ணுங்கள், மிஸ்டேக் வந்தாலும் பரவாயில்ல கரெக்ஷன் பண்ணிக்கலாம். மேத்தமெட்டிக்ஸில் ஒர்க் அவுட் பண்ணினா தான் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ மேக்ஸை நீங்கள் 10 times ரிவிஷன் பார்க்குறத விட ஒரே ஒரு டைம் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸை எப்போவுமே மார்க் ஸ்கோர் பண்ணுற ஒரு சப்ஜெக்டாக மட்டும் நினச்சி படிக்காதீங்க. நம்ம டெய்லி லைஃப்பில் எங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற கனெக்ஷனை புரிஞ்சுக்கிட்டு படிங்க. பிகாஸ் நமக்கே தெரியாமல் நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் மேக்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸை ஒரு கேம் மாதிரி நினச்சிங்க அப்படின்னா சால்வ் பண்ணுறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரெடி ஃபார் ஆன்லைன் கிளாஸஸ், லிசன் அண்ட் கேர்ஃபுல்லி வாட் ஐ எம் டீச்சிங். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.